மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமான புதுமையான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் சென்னை தொழில்நுட்ப கழக விழாவில் பேசிய அவர் நாட்டில் கல்வித்துறையை அனைத்து விதத்திலும் முன்னேற்ற வேண்டும் என்று கூறினார் இளைஞர்களை அதிகம் கொண்ட இந்தியாவில் அவர்களுடைய திறன்களை மேம்படுத்துவதன் மூலம் நாட்டை வலிமையானதாக உருவாக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் வேலைவாய்ப்புக்காக மட்டுமின்றி வாழ்க்கை முறையை கற்பிக்கும் வகையிலும் கல்வி அமைய வேண்டும் என்று அவர் கூறினார் நாட்டில் நிலவும் சிக்கல்களை எதிர்கொள்ளும் வகையில் கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து உருவாக்கும் கலாச்சாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் வேளாண்மை மருத்துவம் நீர் மேலாண்மை மறுசுழற்சி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் செயற்கை நுண்ணறிவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து இந்திய தொழில்நுட்பக் கழகம் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கிராமப்புறங்களில் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்தவும் வேளாண்மையில் செலவுகளைக் குறைக்கவும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் உற்பத்தி பருவநிலை மாறுபாடு தூய்மை இந்தியா ஆகியவற்றில் அனைத்து விதமான அறிவாற்றலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் the future of the country has to be shaped, protected by the youngsters of the country. So that's why i said i am delighted to be with all of you today to share with you a vision for india for the coming decade, 20 to 30. i'm glad to be amongst the finest brains in our country at this eminent institution that has made an immense contribution to the country through its pioneering research and innovation. My dear young friends, the coming decade is crucial one for India. It is in many ways your decade, the decade of the youth. Let me remind you that India's population is among the youngest in an aging world. Around 65% of the Indian population is below 35 years. Around 50% of the population is below 25 years. Today, somebody has calculated it's around. Average is around 27, 28 years. By 22, that will be the situation, average of 28 years. Our strategy and vision for education for the coming decade. நாட்டின் நீண்ட கடலோர பகுதியை வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பயன்படுத்துமாறு துறைமுக பொறுப்பு கழகங்களின் தலைவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் சார்பில் மாமல்லபுரத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் துறைமுக பொறுப்பு கழகங்களின் தலைவர்களுடன் குடியரசு துணைத் தலைவர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் இந்திய துறைமுகங்களை எரிசக்தி சிக்கனமானதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததுமாக மாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் பகுதி நம் நாட்டை சுற்றி உள்ளதாகவும் இவற்றை செம்மையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் உள்ளூர் மக்களுக்கு ஆதரவு காட்டுவதுடன் இளைஞர்களுக்கு தொழில் திறன் பயிற்சி அளித்து வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கினார் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் துறைமுகம் முக்கிய பங்களிப்பு வழங்குவதால் துறைமுகம் சார்ந்த வளர்ச்சிக்கு நமது நாட்டில் நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் சாகர்மாலா திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த அவர் துறைமுகங்கள் தங்களிடம் உள்ள நிதி ஆதாரங்களை சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மாமல்லபுரத்தில் நாளை வரை அரங்கம் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது இன்றைய கலந்துரையாடலில் கப்பல் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா அத்துறையின் செயலாளர் கோபால் கிருஷ்ணா ஆகியோர் பங்கேற்றனர்